நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடியா திமுக ஆட்சியை கண்டித்து செல்போன் திருடியதாக மற்றும் எதிரியை தாக்கியதாக மற்றும் அநாகரிகமான முறையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை கண்டித்து விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வெகு விரைவில் மக்கள் சாவுமணி அடிப்பார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் வெற்றி என்பது வாங்கப்பட்ட வெற்றி. அதாவது ஒரு தொகுதிக்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்து இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது நாங்கள் வெற்றியாகவே நினைக்கவில்லை. இப்போது திமுக என்கிற கட்சி கருணாநிதி காலத்தில் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக இருந்தது முக்கா முத்துக்கும் கருணாநிதிக்கும் என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் ஸ்டாலினுக்கும் ஏற்படும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடியா திமுக ஆட்சியை கண்டித்து, அதாவது கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மீது போடப்பட்ட செல்போன் திருடியதாக மற்றும் எதிரியை தாக்கியதாக மற்றும் அநாகரிகமான முறையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கு திருப்பூரிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் வெகு விரைவில் எதிர்காலத்தில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது என்பது அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வெகு விரைவில் மக்கள் சாவுமணி அடிப்பார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். தமிழகம் முழுவதும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் கண்டித்து பாஜக போராட்டம் நடத்திட்டு அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு போராட்டம் நடைபெறுவதாக எங்களுக்கு தெரியல. தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரே போராட்டம் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் மீது போட்டிருக்கிற பொய் வழக்குகளை கண்டித்து தான். இந்த பொய் வழக்கு, இது வந்து இடைத்தேர்தல் வெற்றி, அதை மைண்டில் வச்சாங்க. இடைத்தேர்தல் வெற்றி என்பது வாங்கப்பட்ட வெற்றி. அதாவது ஒரு தொகுதிக்கு 500 கோடி ரூபாய் செலவு செய்து இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. இது நாங்கள் வெற்றியாகவே நினைக்கவில்லை. நாங்கள் 44,000 வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை தான். ஓட்டுக்கு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் பணம் கொடுத்ததை தாண்டி அதிமுகவுக்கு 44,000 வாக்குகள் கிடைத்திருப்பது என்பது தமிழக மக்கள் அதிமுகவின் மீதும் எடப்பாடியார் மீதும் வைத்திருக்கிற நல்ல நம்பிக்கை காட்டுகிறது. இப்போது திமுக என்கிற கட்சி கருணாநிதி காலத்தில் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக இருந்தது முக்கா முத்து. இப்போது ஸ்டாலினுடைய காலத்தில் திமுக என்கிற கட்சி மீண்டும் வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக இருப்பது இப்படி வளர்த்த பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு உதயநிதியை மீண்டும் தன்னுடைய இடத்திலே முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் முக்கா முத்துக்கும் கருணாநிதிக்கும் என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் ஸ்டாலினுக்கும் ஏற்படும். அதாவது இலங்கையிலே கொடியவன் ராஜபக்சேவை எதிர்த்து இலங்கை முழுவதும் மக்கள் எப்படி வெகுண்டிருந்தார்களோ அதை போல தமிழக மக்களும் ஸ்டாலினுடைய இந்த கொடூர ஆட்சியை எதிர்த்து விரைவில் போராட களத்துக்கு வருவார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.